இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது பத்துவான் பந்துவான் சாஸ்தா ஸ்லாங்கு. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தமிழ் சீன பள்ளிகள் மீதான சர்ச்சை ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு முடிவு எடுக்கப்படும். நாட்டில் இயங்கி வரும் தமிழ் சீன பள்ளிகள் சட்டவிரோதமானவை என்று அறிவிக்க கோரி 2 மலாய் அமைப்புகள் தொடுத்துள்ள வழக்கில் சாட்சிகள் அழைக்கப்படாமலேயே பொது ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு முடிவெடுப்பதற்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. தமிழ் சீன பள்ளிகளை பிரதிநிதித்து ஆஜராகியுள்ள அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் இதர அரசாங்க சார்பற்ற 5 அமைப்புகள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆகியோர் சமர்ப்பித்துள்ள விண்ணப்பத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது நஸ்லான் முகமது கசாலி அனுமதி வழங்கினார். இவ்வழக்கில் 5 அரசாங்க சார்பற்ற அமைப்புகளான மலேசிய சீன மொழி கழகம், மலேசிய தமிழ் நெறி கழகம், மலேசிய தமிழ் மாணவர் சங்கம், சீன பள்ளிகள் ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் மற்றும் டோங்ஸோங் என்றழைக்கப்படும் சீன பள்ளிகள் சங்கங்களின் மேலாண்மை வாரியம் ஆகியவற்றின் சார்பில் வழக்கறிஞர்கள் டி குணசீலன் மற்றும் பேஸ்டியன் பிளாஸ் வெண்டகன் ஆகியோர் ஆஜராகினர். அதேவேளையில் மலேசியாவில் உள்ள தமிழ் சீன பள்ளிகளை சட்டவிரோத பள்ளிகளாக அறிவிக்க கோரி வழக்கு தொடுத்துள்ள தீபகற்ப மலேசிய மாணவர் சங்கம் மற்றும் இஸ்லாமிய கல்வி மேம்பாட்டு மன்றம் ஆகியவற்றின் சார்பில் வழக்கறிஞர் ஹனீப் கத்ரி அப்துல்லா ஆஜராகினார். இவ்வழக்கு மீதான முழு விசாரணை வரும் நவம்பர் 23 செவிமடுக்கவிருப்பதாக நீதிபதி முகமது நஸ்லான் அறிவித்தார். கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள மறுத்து வருகின்றவர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று தேசிய மீட்சி திட்ட மன்றத்தின் தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டு மக்களில் 90% தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ள வேளையில் இன்னும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாமல் இருக்கும் எஞ்சிய 10% அரசாங்கம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது என்று முஹிதீன் வலியுறுத்தினார். ஏற்புடைய காரணமின்றி பிடிவாதமாக இருக்கும் இவர்களால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக முன்னாள் பிரதமரான முஹிதீன் எச்சரித்தார். மக்களின் முக்கிய உணவுப் பொருள்களில் ஒன்றான பிரபல பிஸ்கட்டில் ஒரு வகை நச்சுத்தன்மை இருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் சுகாதார அமைச்சு விரிவான ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் விற்பனை செய்யப்படும் இவ்வகை பிஸ்கட்டில் கார்சினோஜன் என்ற ரசாயனம் இருப்பதாகவும் இது புற்றுநோய்க்கு வித்திடக்கூடியது என்றும் அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்பில் சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான ஆய்வை மேற்கொண்டு வருவதாக இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் சம்பந்தப்பட்ட அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் பெய்த கனத்த மழையினால் பெரும் பாதிப்புக்கு இலக்கான சிலாங்கூர் மற்றும் மலாக்கா ஆகிய மாநிலங்களில் வெள்ள நிலைமை சீரடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக பொது தற்காப்பு படை அறிவித்துள்ளது. தேவன் ஜுவல்லர்ஸ். காது மூக்கு வீட்டிலோ ஆலயத்திலோ குத்துவதற்கு நீங்கள் அணுக வேண்டியது தேவன் ஜுவல்லர்ஸ். சிறந்த கைராசியான நகைக்கடை ஒத்தக்கல் வைரு மூக்குத்தி 50 வெள்ளி மட்டுமே. மலேசிய வம்சம் கருவள மற்றும் குடும்ப மேம்பாட்டு சங்கத்தின் மாபெரும் தொடக்க விழா கடந்த அக்டோபர் 18 கோலாலம்பூர் ஜலான் கந்திங் கிளாங் ஸ்தாபாக்கில் உள்ள கியாங்கி சீஃபுட் உணவகத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. மலேசிய வம்சம் கருவள மற்றும் குடும்ப மேம்பாட்டு சங்கத்தின் தலைவர் சத்யவதி அழகிரிசாமி தலைமையில் சங்கத்தின் தொடக்க விழாவுடன் முதலாவது நிர்வாக சபை கூட்டமும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மலேசிய வம்ச கருவளம் மற்றும் குடும்ப மேம்பாட்டு சங்கத்தின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள 10 பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து சிறப்பித்தனர். கருத்தரிப்பு திறன் குறைந்த தம்பதியருக்கு கருவள செழுமைக்கான ஆலோசனைகளையும் சிகிச்சைக்குரிய வழிகாட்டலையும் வழங்கி அவர்களின் வம்சம் தழை தூங்குவதற்கு நாடு தழுவிய நிலையில் கடந்த 5 காலமாக இலவச வழிகாட்டலை வழங்கி வரும் சத்யவதி தலைமையில் மலேசிய வம்சம் கருவள மற்றும் குடும்ப மேம்பாட்டு சங்கம் செயல்பட்டு வருகிறது. குழந்தை இன்மை என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக சமுதாயத்தில் இருந்து வருகிறது. அதற்கு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய வழிகாட்டலை இச்சங்கம் வழங்கி வருகிறது. தவிர 10 வயதில் இயல்பாகவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான நிவாரணத்தை ஏற்படுத்தி திருமணத்திற்கு பிறகு இல்லற வாழ்வு சிறப்பதற்கான வழிகாட்டல்கள் வழங்கப்படும் திட்டத்தை ஒரு சமுதாய வேள்வியாக மலேசிய வம்சம் கருவள மற்றும்
குடும்ப மேம்பாட்டு சங்கம் முன்னெடுத்துள்ளதாக சத்யவதி விளக்கினார். வணக்கம், நாங்கள் நம்ம வம்சம் கரூர் நிலையத்தின் நிர்வாக ஆலோசகர் திருமதி சத்யவதி அழகிரிசாமி. இந்த பிரசத்துவன் கசுபுரான் நண்பம்பங்குனன் கிழக்கு வம்சம் மலேசியர் இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் மீட்டிங்கில் நம்ம என்ன திட்டம் பிளான் பண்ணியிருக்கிறோம்னா, அதாவது இந்த ட்ரைனிங்காக ஆகும், அதாவது ஒன்றுத்தவங்களுக்கு நம்ம ட்ரெயின் கொடுக்கறதா இருந்தால் நம்ம அரசாங்கம் வந்து HRDF மூலிமா வந்து ட்ரெயின் டு பி எ ட்ரெயினர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அதில் தான் இப்போதைக்கு வந்து நம்ம உட்காந்து நான் வந்து பரீட்சையில் வந்து பாஸ் ஆகி இப்போ நம்மளுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் மூலிமா அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணலான் இருக்கோம்னா, அதுக்கான ப்ரொஃபைல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான சரியான டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துட்டு நம்ம இந்த மாநிலங்கள்லாம் போயிட்டு எப்படி இந்த குழந்தை பராமரிக்கிற ப்ரோக்ராம் வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் த்ரூ அவுட் ஸ்டேட் மலேசியா முழுதும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே வேளையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே பள்ளி மாணவர்கள் அதாவது தமிழ் ஸ்கூலு மெயின்லி வந்து பெண் குழந்தைகள் வயசுக்கு வந்த பிறகு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து மாதவிடாய் பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த ஆண் பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பக்கத்துலேயே இருந்து கைடன்ஸாக எப்படி இவங்களுக்கு வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும், அதாவது அவங்க பெரிய பிள்ளை ஆன பிறகு எப்படி அவங்கள பார்த்துக்கணும், வெறும் அந்த நம்ம வந்து சடங்கு செய்கிறதோட விட்டுறது கிடையாமல் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் மெயினாக அந்த ப்ராப்ளம் வர்றது காரணம் வந்து அந்த அடிப்படை வயசுக்கு வந்த பிறகு இவங்களெல்லாம் வந்து சரியாக பார்த்துக்காதனால தான் வந்து இன்றைக்கி அவங்க திருமணம் பண்ணின பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 5 வருஷமாக வந்து நம்ம இந்த வம்சம் வந்து த்ரூ அவுட் மலேசியா நம்ம இந்த ப்ரோக்ராம் செஞ்சோம். ரொம்ப பேர்த்துக்கு வந்து இந்த விழிப்புணர்வு வந்து தெரியாமல் இருந்துச்சு, வெக்கப்பட்டாங்க தைக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வம்சம் மூலியமாக த்ரூ அவுட் நிறையா செய்திகளில் நியூஸ்லலாம் வந்தனால வந்து நிறைய பேர் மின் வராங்க, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது வந்து வெக்கப்படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ எதுவும் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்ம வம்சத்தை நாடி போனால் நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனை இருக்குன்னு நம்மளை நாடி வராங்க. மேலும் இந்திய சமுதாயத்தில் B40 தரப்பை சேர்ந்த தனித்து வாழும் தாய்மார்கள் குழந்தை பராமரிப்பு பயிற்சி போன்ற வீட்டிலிருந்தவாறு தங்களின் திறன்களை வளர்த்து கொள்வதற்குரிய பயிற்சியை வழங்குவது மலேசிய வம்சம் கருவள மற்றும் குடும்ப மேம்பாட்டு சங்கத்தின் மற்றொரு தலையாய பங்களிப்பாகும் என்று சத்யவதி விவரித்தார். பக்கவாத நோயினால் அவதியுற்று வரும் மக்கள் ஓசை நாளிதழின் இப்போ வட்டார நிருபர் லட்சுமி ராஜ்வை பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ மியோர் ஃபாரிடலா த்ராஷ்பாகில் இன்று நேரில் சென்று நலம் விசாரித்தார். சுமார் 20 ஆண்டு காலமாக மக்கள் ஓசை நாளிதழில் நிருபராக பணிபுரிந்து வந்த 53 வயதான லட்சுமி ராஜு கடந்த ஜூலை மாதம் பக்கவாத நோய்க்கு ஆளாகி இடது கை செயலிழப்புக்கு ஆளாகி தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். லட்சுமி ராஜுவின் நிலையை அறிந்த மாநில போலீஸ் தலைவர் டத்தோ மியோர் ஃபாரிடலா த்ராஷ்பாகில் N13 லலுவான் டீசா பங்காலான் தமான் டீசா பங்காலான் லஹாட் இப்போ என்ற முகவரியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று நலம் விசாரித்ததுடன் பொருள் மற்றும் நிதி உதவியை வழங்கினார். உடன் வருகை தந்த பேரா மாநில நகை வியாபாரிகள் சங்க தலைவர் டத்தோ அமலுடின் இஸ்மாயில் மற்றும் பலிதா உணவக நிறுவன இயக்குனர் டத்தோ உஸ்வாத் ஆகியோரும் சிரமத்தில் உள்ள லட்சுமி ராஜுவிற்கு நிதி உதவியை வழங்கினர். நாம் எந்த தொழில் செய்தாலும் ஒவ்வொருவரும் உடல் நலத்தை பேணுவது அவசியம் என்றும் போதுமான தூக்கம், உடற்பயிற்சி முதலியவற்றின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொள்வது அவசியம் என்றும் டத்தோ மியோர் ஃபாரேடலா த்ராஷ்பாகில் செய்தியாளர்களிடம் வலியுறுத்தினார். 57 மணி நேரத்திற்கு முன்பு காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்டிருந்த 86 வயது முதியவர் செம்பனை தோட்டம் ஒன்றில் பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அந்த முதியவரின் சடலம் கம்பார் தஞ்சோங் துவாலாங் அயர்பப்பானில் உள்ள செம்பனை தோட்டத்திற்குள் கிடந்ததாக பத்துகஜா தீயணைப்பு நிலைய தலைவர் முகமது நூர்ஷா ஷாரி தெரிவித்துள்ளார். அந்த முதியவரின் சடலம் சவ பரிசோதனைக்காக பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது பெத்துபுவான் பந்துவான் சாஸ்தா ஸ்லாங்கூர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.